This is Anandamuthi from Evergreen Garden Channel, Coimbatore. So, in the video, we have a government engineering college. Karaikudi, Alagappa Chettiar, Government College of Engineering and Technology. Sir, is it a government aided college or government college? It is purely government college. Sir, yes, sir, in the pair of the college, we have full detail. We have a full detail. We have a full information. So, in the college, ஏன் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா அலகப்ப செட்டியார் தான். இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலத்திலே ஜவஹர்லால் நேருவர் காரைக்குடி கொண்டு வந்தாரு. ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இதெல்லாமே அவர் காலேஜை கட்டி இதை வந்து அப்படியே கவர்மெண்ட் கொடுத்துறாரு. சோ ஏழை மாணவர்கள் பயன்பெற வேணும் அப்படிங்கறக்காக இது எல்லாத்தையும் உத்தர்றாரு. இந்த காலத்துல எவ்வளையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கு, எவ்வளையோ நிறுவனங்கள் காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க காரைக்குடியில ஒரு மியூசியம் இருக்கு. அந்த மியூசியத்துல போய் பார்த்தீங்கன்னா அவருடைய டீடைல் போட்டிருக்கோம். அதாவது 40 வருஷம் தான் வாழ்ந்தாரு. பட் அந்த 40 வருஷத்துல எவ்வளவோ சாதனை பண்ணிருக்காரு, இவ்வளவு டொனேட் பண்ணிருக்காரு. இப்ப இவரு டொனேட் பண்ணிருக்காருன்னா சார் அவர் வசதி இருந்தாதான் சார் டொனேட் பண்ணா நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் வசதி இருந்து கொடுக்கறக்கு மனம் இருக்கு. இவர் ஒரு கொடை வல்லல், அதுல போய் பார்த்தீங்கன்னா அவரை போட்டிருப்பாங்க கொடை வல்லல். அது எத்தனையோ பேர் வசதியா இருக்கலாம், ஆனா எத்தனை பேர் கொடுக்கற மனசு இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு கொடுக்க மனம் கொண்ட தாராளமாக ஒரு கொடைவல்லல் இவர். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த காரைக்குடிக்கு இவருனால ஒரு பெருமை. இன்னைக்கு அவங்க ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, அது போக இந்த எய்டட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாமே காரணம் இந்த காரைக்குடி. இன்னைக்கு பெருமையா இருக்கிற காரணம் ஒரு ஒரு கிராமமான ஒரு சூழ்நிலை, ஒரு ரம்மியமான சூழ்நிலையில இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம், அங்க கோட்ரஸ், அவ்வளவு இடம், அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் அந்த மாமேதை அலகப்ப செட்டியார் அவர்கள். சோ அவர் மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்து இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க முடியுது. சோ இது ஒரு மிகமா அருமையான காலேஜ். சார் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்கலாம். பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகுறாங்க. இது பிளேஸ்மெண்ட் எல்லாம் யார் சார் பாத்துக்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜ்ல கேட்கலாம். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பொறுப்பெடுத்துக்குவாங்க. காலேஜினுடைய அலுமினியுடைய கான்டாக்ட் பேஸ் பண்ணி நிறைய பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னோட பிஹெச்டி கைட் டாக்டர் பாஸ்கரன் சார் அவர் தான் உற்பத்தி பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் டீம் ஃபேக்கல்ட்டி இன் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது நல்ல ஒரு டீம் ஃபேக்கல்ட்டி டீம் இருக்கிறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் 10,000 ரூபாய் தான் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 தான் வரும். ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறேன்னா வருஷம் 1.5-2 லட்சம் செலவாகும். மொத்தமே 2 லட்சத்துக்குள்ள நீங்க படிப்பு செலவு முடிச்சு வந்துடலாம். அப்போ ஒரு ஏழ்மையான மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், இவங்க எல்லாமே கண்டிப்பா படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஜிசிடி ஒரு சிலர் எய்ம் பண்ணுவாங்க, சேலம் கவர்மெண்ட் காலேஜ் எய்ம் பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாம் கிடைக்கலன்னா ஜிசிடி கிடைக்கலன்னா சேலம் எடுப்பாங்க, காரைக்குடி எடுக்கலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ், நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். சார் எப்படி சார் பாசிபிள், ஜிசிடிக்கு எப்படி சார் முடியும்னா, ஜிசிடி ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும் சார், நாம ஃபுல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே மெடிக்கல் கிடைச்சு போவாங்க, ஆயுஷ் கிடைச்சு போவாங்க, பிடிஎஸ் கிடைச்சு போவாங்க. இந்த மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் மாணவர்கள் போயிட்டாங்கன்னா அந்த இடம் காலியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி, உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்குவாங்க, டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன் அந்தந்த காலேஜ்ல வாங்குவாங்க. அதை டைரக்டாக அனுப்பி உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது, வேகன்சி இருந்ததுன்னா நீங்க டிரான்ஸ்பர் ஆகிக்கலாம், இல்ல இதே காலேஜ்ல நீங்க படிக்கலாம். இந்த காலேஜும் மோசமான காலேஜ் கிடையாது. ஒரு சில அந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக ஜிசிடி போகணும்னு போய்க்கலாம். சோ அந்த மாதிரி அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஜிசிடி கிடைக்கலையா, சேலமோ காரைக்குடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் நீங்க போற வாய்ப்பு இருக்கு, நீங்க அங்கேயும் படிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கும். நீங்க காலேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது மட்டும் நம்ப கூடாதுன்னு இல்ல, நாங்க ஒரு டீடைல்ஸ் கொடுக்குறோம். பட் நீங்களும் அந்த காலேஜ் விசிட் பண்ணி பாருங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் எப்படி கொடுக்குற டிரான்ஸ்பர் டீடைல்ஸ் எல்லாம் எப்படின்னா, நான் அந்த கோயம்புத்தூர் ஒரு காலேஜ்ல 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜிசிடிக்கு எக்ஸ்டர்னலா போவேன். அங்க எக்ஸ்டர்னலா போகும்போது மாணவர்கள் இன்டராக்ட் பண்ணும்போது மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் 10-15 மாணவர்கள் டிரான்ஸ்பர் ஆகி வர்றாங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரான்ச்ல மினிமம் 6-10 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆகி வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மெடிக்கல் கட் ஆஃப் போடுறோம் அப்படின்னா என்னுடைய டாக்டர் மெடிசன் படிக்கணும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டா கொடுக்கறது பாக்குறேன். இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் 2018 கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு மிக 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 முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி தெரியும், இப்ப அது கூட கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலேஜ்லயே அந்த காலத்திலேயே இந்த அலகப்ப செட்டியார் 5 லட்சம் டொனேட் பண்ணிருக்காங்க.
சோ அவ்வளவு பெரிய ஒரு கொடை வளர். சோ அந்த காலேஜ்ல கண்டிப்பா படிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெருமை. அந்த காலேஜ்ல படிச்சுனா கண்டிப்பா நீங்களும் நல்ல நிலைமைக்கு போக முடியும். சோ அந்த அஸ்பெக்ட்ல இந்த காலேஜுடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்தலாங்களா? சோ அஞ்சு பிரான்சஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓபன் கேட்டகரி 192, பிசி 191, பிசி 182, எம்பிசி 187, எஸ்சி 170, எஸ்இஇ 141. ECE, Electronics and Communication, Open Category 191, BC 190, BC 187, MBC 189, SC 173 and SCE 153. Electrical and Electronics Engineering, Open Category 188, BC 185, BC 178, MBC 184, SC 159, SCE 110 and SC 165. Mechanical, 185 for OC, 184 for BC, BC 180, MBC 190, SC 155, SCE 145, SC 125. Civil, OC 184, BC 182, BC 180, MBC 181, SC 165, SCE 125, SC 135. So, இந்த cutoff, இதுதான் கிடைக்கும் மாஸ்டர் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு அப்ராக்சிமேட் அனலைசிஸ். நாங்கள் 2018 கட்ஆஃப் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 1920 உங்களுக்கு தெரியும் சிலபஸ் மாறிடுச்சு, குவஸ்டின் பேங்க் சிஸ்டம் எடுத்துட்டாங்க, புக் பேங்க் சிஸ்டம் எடுத்துட்டாங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டாங்க, அதனால மார்க் குறைஞ்சது, குவஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது. பட் 2018 மார்க் அதிகமா இருந்தது, 17 அதிகமா இருந்தது. இது ஒரு அப்ராக்சிமேட் அனாலிசிஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சிக்கு ஒரு 0.5 ஒரு மார்க் அதிகமாகலாம், இசியும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகலாம், ட்ரிபிள் இக்கு ஒரு 2 மார்க் குறையலாம், மெக்கானிக்கலுக்கு ஒரு 5 மார்க் குறைக்கலாம், சிவிலையும் மார்க் குறையலாம். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசியும் போறாங்க. அப்ப இதுல இருந்து குறையறதுக்கு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இரு வாய்ப்பு இருக்கு. பட் இதை நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அப்போ நீங்க ஜிசிபி வேலை நினைக்கிறீங்க, அடுத்து சேலம் போடுங்க, காரைக்குடி போடுங்க, திருநெல்வேலி, இந்த மாதிரி நீங்க உங்க விருப்பம். இல்ல சார் பிரைவேட் காலேஜ் போடப்படுதா சார், உங்களுக்கு வசதி இருக்கு, கண்டிப்பா உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடியும்னா நீங்க பிரைவேட் காலேஜ் போடலாம், தப்பு சொல்லல. சோ கவர்மெண்ட் காலேஜ்ல ரொம்ப அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்காக கிடைக்கணுங்கிறத 87 வந்து 3 times என்ட்ரன்ஸ் எழுதி, அது 87, 88, 89 தேர்ட் டைம் தான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி கிடைச்சது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் நீட் ஏன் வந்து என்ட்ரன்ஸ் வேணும்னு சொல்றேன்னா, நீட் சிஸ்டத்துல நீட் சிஸ்டம் மட்டும் இல்ல, என்ட்ரன்ஸ் சிஸ்டத்துல ஒரு தடவை கிடைக்கலன்னா இன்னொரு தடவை நம்ம அப்பியர் ஆகிற வாய்ப்பு இருக்கு. என்னோட லைஃப்ல நான் 3 times என்ட்ரன்ஸ் எழுதுதான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வாங்க முடிஞ்சது. அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் சிஸ்டம் பெட்டரா இருக்குங்கிறதான் என்னோட கருத்து. அதனால அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருக்கும் போது இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே நல்ல நல்ல பதிவுகளை காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.